ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பகுதியில் ஏப்ரல் மாதத்தில் 11, 12, 13, 14 இந்த 4 தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். இப்போ வந்து கொரோனா தொற்று எங்கே பார்த்தாலும் இருக்கிறனால கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு நிறையா வந்து கிடையாது. கொரோனா சம்மந்தமாக மட்டும்தான் வந்துட்டுருக்கு. அதனால தான் 4, 5 நாளைக்கு சேர்த்து சேர்த்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதுவே வந்து ரொம்ப தேடி தேடி எடுத்தது தான். ஃபஸ்ட்டு ஒன்று, டிஎன்பிசியின் 26வது தலைவராக கா பாலச்சந்திரன் அப்படின்றவர் பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்காரு. யாருன்னா, கா பாலச்சந்திரன் அவர்கள் டிஎன்பிஎஸ்சியின் 26வது தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு. இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தஞ்சாவூரை சேர்ந்தவர். இவர் தான் டிஎன்பிஎஸ்ஸோட 26வது தலைவர். நெக்ஸ்ட்டு, இந்த டிஎன்பிஎஸ்சி இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்னென்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதோட தலைவர் தான் கா பாலச்சந்திரன் அவர்கள். நெக்ஸ்ட்டு, மும்பையில் பொது இடங்களில் முகமூடி அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து கொரோனா இருக்கிறனால எல்லா இடத்துலையும் வந்து முகமூடி போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவிலேயே முதல் முறையாக கட்டாயமாக்கப்பட்ட ஒரு இடம் எது அப்படின்னா மும்பை. நெக்ஸ்ட்டு, சண்டிகரில் சிவிடி ட்ராக்கர் செயலி தொடங்கப்பட்டு உள்ளது. எங்கே அப்படின்னா சண்டிகரில் தொடங்கியிருக்காங்க. இந்த செயலி வந்து எதுக்காகனா, கொரோனாவுக்கு சம்மந்தமாக தான் இந்த செயலியை வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்த யுனிசெஃபுடன் மனுஷி சில்லார் இணைந்துள்ளார். யுனிசெஃபோட மனுஷி சில்லார், அதாவது இவங்க வந்து முன்னாள் உலக அழகி, இவங்க முன்னாள் உலக அழகி, இவங்க வந்து யுனிசெஃப் அமைப்போட வந்து இணைஞ்சிருக்காங்க. எதுக்காகனா, கரோனா சம்மந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு இணைஞ்சிருக்காங்க. யுனிசெஃப் இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா, யுனைடட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். யுனைடட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டாக இருந்ததை இப்போ யுனைடட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்டாக மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, மலேசியா மெடிபோட் அப்படின்ற ரோபோவை உருவாக்கியிருக்காங்க. மெடிபோட் அப்படின்ற ரோபோவை யார் உருவாக்குனாங்கன்னா மலேசியா. எதுக்காகனா, கொரோனா சம்மந்தமான இந்த ரோபோ வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்ருப்பாங்களே அந்த வார்டுகளில் வந்து என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்த செவிலியர்கள் மருத்துவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த மெடிபோட் அப்படின்ற ரோபோவை உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் நிர்வாக இயக்குநராக பிர்பாக்சா மிஸ்ரா அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நிர்வாக இயக்குனர் யாருன்னா பிர்பாக்சா மிஸ்ரா. நெக்ஸ்ட்டு, பிரதமர் மோடி அவர்கள், அதாவது நம்ம இந்திய நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் சப்தபதி அப்படின்ற அறிவிக்கையை கொடுத்துருக்காரு. சப்தபதி அப்படின்ற அறிவிக்கையை யார் கொடுத்ததுன்னா பிரதமர் மோடி அவர்கள். இது வந்து என்ன சப்தபதி அப்படின்னா, 7 மந்திரங்கள், அதாவது என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்ற இந்த கொரோனா சம்மந்தமாக வந்து ஒரு 7 மந்திரங்களை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, சியாச்சின் தினம். சியாச்சின் தினம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 13. சியாச்சின் தினம் ஏப்ரல் 13. இதை வந்து இந்த சியாச்சின் தினத்தை யார் வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் ஆர்மி தான் இந்த தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்க. அதாவது 1984 ஆப்ரேஷன் மெக்டூட், ஆப்ரேஷன் மெக்டூட் அப்படின்ற ஒன்றை வந்து செஞ்சாங்க. அதனால தான் வந்து என்னென்னா, எந்த தினத்தில் செஞ்சாங்கன்னா ஏப்ரல் 13, அந்த தினத்தை தான் சியாச்சின் தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க நம்ம இந்தியன் ஆர்மி. நெக்ஸ்ட்டு, சவுத் ஆசியா எக்கனாமிக் ஃபோக்கஸ் அறிக்கையில் இந்திய பொருளாதாரம் 1.5%-2.8% வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் தான் வந்து சவுத் ஆசியா எக்கனாமிக் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய பொருளாதாரம் 1.5%-2.8% இந்த வளர்ச்சியில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கர்நாடகாவை சேர்ந்த எம்வி ராஜசேகரன் அப்படின்றவங்க இறந்திருக்காரு. இவர் வந்து யாருன்னா, இவர் வந்து ஒரு அரசியல் துறையை சேர்ந்தவர் தான். காங்கிரஸோட மூத்த தலைவர் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர் தான். இவர் வந்து ஏப்ரல் 13 மரணமாயிருக்காரு. நெக்ஸ்ட்டு, நாட்டிலேயே முதல் முறையாக தாராவியில் கொரோனா தொற்றாளர்களுக்கு மலேரியா மருந்து வந்து என்னென்னா கொடுக்குறாங்க. மலேரியா மருந்தை வச்சு தான் இப்போ வந்து என்னென்னா சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்காங்க. என்ன மருந்து, அந்த மருந்து பேர் வந்து என்னென்னா ஹைட்ராக்சி குளோரோக்வின். இந்த மருந்தை நாட்டிலேயே முதல் முறையாக தாராவியில் வந்து கொடுக்குறாங்க. இந்த நாட்டிலேயே முதல் முறையாக, அல்லது தமிழகத்தில் முதல் முறையாக, உலகத்திலே முதல் முறையாக, இந்த மாதிரி முதல் முறையாகன்ற வார்த்தை வந்துட்டாலே நம்ம அந்த கொஸ்டினை நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, ஏப்ரல் 9, 2020 அன்று முதன் முதலாக ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு குழு வந்து கூடியிருக்கு. இந்த ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு குழு எப்படி சொல்லுவாங்கன்னா யுஎன்எஸ்சி, அதாவது யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். இது வந்து என்றைக்கு முதல் முறையாக என்றைக்கு கூடுச்சு அப்படின்னா ஏப்ரல் 9, 2020 கூடியிருக்கு. நெக்ஸ்ட்டு,
உலக சுகாதார அமைப்பானது உலக செவிலியன் நிலை என்ற தலைப்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. உலக செவிலியன் நிலை அப்படின்ற அறிக்கையை வந்து யார் வெளியிட்டிருக்காங்கன்னா உலக சுகாதார அமைப்பு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு 10,000 பேருக்கும், அதாவது ஒவ்வொரு 10,000 பேருக்கும் வந்து 36.9 மருத்துவர்கள், அதாவது செவிலியர்கள் வந்து இருக்காங்க அப்படின்ற அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. 36.9 செவிலியர்கள் வந்து இருக்காங்க. ஆப்பிரிக்க பிராந்தியத்தை சுற்றிலும் காட்டிலும் அமெரிக்காவில் தான் வந்து என்னென்னா 10% வந்து இந்த செவிலியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய செவிலியர்களில் 88% பேர், அந்த 88% செவிலியர்கள் வந்து பெண்களாக இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 100ல் 88% வந்து பெண் செவிலியர்கள் இருக்காங்க அப்படின்ற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. இந்த உலக சுகாதார அமைப்பு உலக செவிலிய நிலை அப்படின்ற தலைப்பில் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பீகார் மாநிலத்தில் 10 மாவட்டங்களில் நிலத்தடி நீரை யுரேனியம் வந்து மாசுபடுத்துது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை மாவட்டங்கள்லாம், 10 மாவட்டங்களில் நிலத்தடி நீரை வந்து எது வந்து மாசுபடுத்துதுன்னா யுரேனியம் மாசுபடுத்துது. எந்த மாநிலம்னா பீகார் மாநிலம். நெக்ஸ்ட்டு, முதல் முறையாக நாசா விஞ்ஞானிகள் குழு ஒரு பழுப்பு குள்ளனின் மீது காற்றின் வேகத்தை அளவிடுறாங்க. என்ன குள்ளனா, பழுப்பு குள்ளன் மீது காற்றின் வேகத்தை அளவிடுறாங்க. இந்த பழுப்பு குள்ளன் இது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 32 ஒளியாண்டு தூரங்களில் இருக்குது. 32 ஒளியாண்டு தூரத்தில் இருக்குது. இந்த பழுப்பு குள்ளனோட பேர் வந்து என்னென்னா 2MASJ10475385+2124234. இதுதான் வந்து என்னென்னா பழுப்பு குள்ளனோட பேர். 2MASJ10475385+2124234 அப்படின்றதான் அந்த பழுப்புக்குள்ளனோட பேர். இதை வந்து நாசா விஞ்ஞானிகள் குழு வந்து என்னென்னா முதல் முறையாக காற்றின் வேகத்தை அந்த பழுப்புக்குள்ளன் மீது அளவிடுறாங்க. நெக்ஸ்ட்டு, COVID-19 நோயாளிகளுக்கு ஆயுர்வேதத்தை பயன்படுத்தும் முதல் மாநிலம் எதுனா கோவா. கோவா மாநிலம் தான் வந்து என்னென்னா இந்த கரோனா தொற்று நோய் இருக்கிறவங்களுக்கு முதல் மாநிலமாக ஆயுர்வேத மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்த நோயாளிகளுக்கு வந்து என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் தேவை. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக அலோபதியோட சேர்ந்து ஆயுர்வேதத்தையும் பயன்படுத்த இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் பொது சேவை ஒளிபரப்பாளர் டிடி மெட்ரோ அப்படின்ற புதிய சேனலை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த சேனல் பேர் வந்து என்னென்னா டிடி மெட்ரோ. இந்தியாவின் பொது சேவை ஒளிபரப்பாளர் யாருன்னா பிரசர் பாரதி. பிரசர் பாரதி அவர்கள் தான் இந்த சேனலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இவர் எதுக்காக அப்படின்னா, இதுவும் வந்து என்னென்னா கொரோனா சம்மந்தமான தகவல்களை கொடுக்கறதுக்காக தான் இந்த சேனலை அறிமுகம் செஞ்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு, GMR விமான நிலையங்கள் ஆந்திராவில் விமான நிலையத்தை உருவாக்கி அதை வந்து இயக்கணும்னு இருக்காங்க. எந்த இடத்துலனா ஆந்திர மாநிலத்தில் GMR விமான நிலையங்கள் இது வந்து என்னென்னா ஆந்திராவில் ஒரு விமான நிலையத்தை உருவாக்கி இயக்க இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தேசிய தீயணைப்பு சேவை தினம். தேசிய தீயணைப்பு சேவை தினம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 14. இதில் வந்து என்னென்னா இந்த தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விபத்தில் இறந்துருப்பாங்களா, அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய தினமாக இந்த தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்க. இந்த வருடம் வந்து மொத்தம் 6 பேருக்கு வந்து பதக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உலக சாகஸ் நோய் தினம். உலக சாகஸ் நோய் தினம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 14. உலக அளவில் உலக சமூகம் முதன் முறையாக 2020 இந்த தினத்தை வந்து கொண்டாடியிருக்காங்க. இந்த உலக சமூகமே வந்து என்னென்னா முதல் முறையாக 2020 இந்த வருடம் வந்து கொண்டாடியிருக்காங்க. என்ன தினம்னா உலக சாகஸ் நோய் தினம், ஏப்ரல் 14. நெக்ஸ்ட்டு, உலக விண்வெளி தினம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 12. உலக விண்வெளி தினம் ஏப்ரல் 12. ரஷ்யாவிலேருந்து ரஷ்யாவோட யூரி ககாரின் அப்படின்ற வீரர் வந்து யூரி ககாரின் விஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்கலத்தில் வந்து என்னென்னா முதல் முறையாக விண்வெளிக்கு சென்றுட்டு திரும்ப பூமியை வந்தடைஞ்சிருக்காரு. அந்த தினம் தான் ஏப்ரல் 12. அந்த தினத்தை தான் உலக விண்வெளி தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். நெக்ஸ்ட்டு, வீதியோர சிறுவர்களுக்கான சர்வதேச நாள். வீதியோர சிறுவர்களுக்கான சர்வதேச நாள் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 12. அதாவது வீதியோரங்களில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்காகவே இந்த நாளை வந்து அனுசரிக்கிறோம். எப்போ அப்படின்னா ஏப்ரல் 12. நெக்ஸ்ட்டு, G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மத்திய வங்கிகளின் ஆலோசனை கூட்டம் ஏப்ரல் 15 நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உலகிலேயே முதல் முறையாக அமெரிக்காவில் ஒரே நாளில் கரோனாவுக்கு 2,000 பேருக்கு மேலே வந்து இறந்துருக்காங்க. மொத்தம் 2,108 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. எங்கன்னா அமெரிக்காவில், உலகிலேயே முதல் முறையாக கரோனா தொற்றால் ஒரே நாளில் 2,000 பேருக்கு மேலேனா அது எந்த நாடுனா அமெரிக்கா நாடு. நெக்ஸ்ட்டு, அமெரிக்காவில்
அலபாமா அப்படின்ற கடலோர பகுதியை சுற்றி 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலில் மூழ்கி போன ஒரு வனப்பகுதியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் அலபாமா கடற்கரையோட அந்த கடற்கரை பகுதியில் வந்து 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலில் மூழ்கின வனப்பகுதியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சவங்க ஒரு மரத்துண்டு, அதாவது ஒரு மர பீஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து நோய் எதிர்ப்பு மருந்து தான் எங்கே பார்த்தாலும் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இந்த மர பீஸ்லேருந்து என்னென்னா, அந்த மரத்துண்டுலேருந்து எதிர்கால மருந்து, அதாவது எதிர்காலத்தில் மருந்து வந்து தயாரிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த மரத்துண்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உணவு மற்றும் விருந்தோம்பல் கண்காட்சியின் 35வது பதிப்பான அகரானது சமீபத்தில் புதுதில்லியில் தொடங்கியிருக்காங்க. எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா, புதுதில்லியில் தொடங்கியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, உணவு மற்றும் விருந்தோம்பலுக்காக, அதை சம்மந்தமாகவும் அது சம்மந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறதுக்காகவும் தான் இதை வந்து தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மும்பை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் ஸ்மார்ட் ஸ்டெதஸ்கோப்பை உருவாக்கியிருக்காங்க. யாருன்னா, மும்பை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள். மும்பை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் தான் வந்து என்னென்னா, ஸ்மார்ட் ஸ்டெதஸ்கோப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஸ்டெதஸ்கோப் வந்து என்ன செய்யும்னா, தூரத்தில் இருந்தே கொரோனா நோய் இருக்கவங்களோட இதய துடிப்பை வந்து கொடுக்கும். எப்படின்னா, ப்ளூடூத் மூலமாக தூரத்தில் இருக்கக்கூடிய கொரோனா நோய் தொற்று இருக்கக்கூடிய நோயாளியோட அந்த ஹார்ட் பீட் சவுண்டை வந்து டாக்டர்ஸுக்கு கேட்குற மாதிரி செய்யும் அப்படின்றத மும்பை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 13 நாடுகளுக்கு மலேரியா மாத்திரையை ஏற்றுமதி செய்ய இந்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை நாடுகளுக்குன்னா, 13 நாடுகளுக்கு. நெக்ஸ்ட்டு, கோரோ ஃப்ளூ தடுப்பூசியை உருவாக்க ஃப்ளூஜனோட சேர்ந்து பாரத் பயோடெக் இணைஞ்சிருக்கு. ஃப்ளூஜனோட பாரத் பயோடெக் இணைஞ்சிருக்காங்க. எதுக்காகனா, கோரோ ஃப்ளூ அப்படின்ற தடுப்பூசியை உருவாக்குறதுக்காக. இது வந்து என்ன தடுப்பூசி, இந்த கோரோ ஃப்ளூ அப்படின்றது என்ன தடுப்பூசினா, காய்ச்சலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி தான் இந்த தடுப்பூசி. இதை வந்து இந்த தடுப்பூசி என்ன செய்யும்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டிவிடும். அதுக்காக தான் இந்த தடுப்பூசி வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த இதை வந்து உருவாக்குறது யாருன்னா, ஃப்ளூஜன் இவங்களோட வந்து பாரத் பயோடெக்கும் இணைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஃபிஃபாவின் தரவரிசை பட்டியலில் இந்தியா 108வது இடம். ஃபிஃபாவின் தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடம்னா, 108வது இடம். இப்போ வந்து என்னென்னா, போட்டிகள்லாம் கரோனா தொற்று இருக்கிறதுக்காக ஒத்தி வச்சுருக்காங்க. சிலதை வந்து நிறுத்திட்டாங்க. அடுத்த வருஷம் வந்து நடைபெறும், அல்லது வந்து இந்த மாதத்தில் வந்து நடைபெறும்ன்ற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் இந்த ஃபிஃபாவோட தரவரிசை பட்டியல் வந்து வெளியிட்டாங்க. அதில் வந்து இந்தியா 108வது இடமா இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்கான்னா, பெல்ஜியம். ஃபஸ்ட் இடம் பெல்ஜியம், செகண்டு வந்து ஃப்ரான்ஸு. ஃபஸ்ட்டு பெல்ஜியம், செகண்டு ஃப்ரான்ஸு, தேர்டு பிரேசில். ஃபஸ்ட்டு பெல்ஜியம், செகண்டு ஃப்ரான்ஸு, தேர்டு பிரேசில் வந்து இருக்காங்க. இதுதான் வந்து என்னென்னா, ஏப்ரல் மாதத்தில் 11, 12, 13, 14 தேதிகளுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள்.